வணக்கம். இன்றைய மதிய முக்கிய செய்திகள். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை நிச்சயம் மீட்போம் என்று அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரூபாய் 11,000 கோடியில் கான்பூர் மெட்ரோ ரயில் சேவை நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் இன்று முதல் அமலுக்கு வருகிறது இரவு நேர ஊரடங்கு. ஏற்கனவே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகாவில் அமலுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் எப்போது என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மக்கள். நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் அடுத்த சில வாரங்களில் 3வது அலை வரக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் 580 கடந்தது ஒமிக்ரான் தொற்றின் எண்ணிக்கை. அசுர வேகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வேலூர் காட்பாடி அருகே 3 நாட்களுக்கு பிறகு சீரான ரயில் போக்குவரத்து, பயணிகள் மகிழ்ச்சி. சிறார்களுக்கு தடுப்பூசி ஜனவரி 3ஆம் தேதி முதல் தொடங்கப்படுகிறது. திருவொற்றியூர் சம்பவம். வீடுகளை இழந்தவர்களுக்கு தலா 1,00,000 நிவாரணம், உடனடியாக மாற்று வீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை திருவொற்றியூரில் கிராமத் தெருவில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த கட்டடமானது 25 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 1,00,000 நிவாரணமும் மாற்று வீடும் உடனடியாக வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.